வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹிந்துஸ்தானோட யூடியூப் தமிழ் பேஜ். நான் வந்து அம்ரிதா, அண்ட் என்னோட கடையில் வந்து நாங்கள் கலைப்பொருட்கள் அண்ட் ஸ்டேஷனரி நிறைய வச்சுருக்கோம். நாங்கள் ராயப்பேட்டாவில் 4000 சதுரடியில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கடையை வச்சுருக்கோம். ஸோ நீ கண்டிப்பாக வந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆயில் பெயிண்ட்ஸ். நிறைய பேர் இந்த டாபிக் பற்றி நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்கீங்க. பட் முக்கியமான ஒரு க்வெஸ்சன் ஐ திங்க், கலர் என்ன வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஆயில் பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக செட் ஆஃப் 12 அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது வந்து உங்களுக்கு 9 ml அண்ட் 20 ml ஃபார்மேட்டில் கேம்லின்ல அவைலபிளாக இருக்குது. அதுதான் நம்மளோட லோக்கல் பிராண்ட். அண்ட் கேம்லின் அண்ட் சம்டைம்ஸ் கேமல்னு செல்லமாக கூட சொல்லுவோம். ஸோ இந்த கேமல் பிராண்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பிகினர் குவாலிட்டி ஆஃப் ஆயில் கலர் நான் சொல்லுவேன். எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணியிருப்பாங்க அட் சம் பாயிண்ட். கேம்லின்ல இண்டிவிஜுவல் டியூப்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 40 ml இருக்குது. அண்ட் இதோட விலை, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டியூபோட விலை வந்து 220 ரூபாய். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கலர் வீல் அப்படின்னு இருக்குது. இந்த கலர் வீலில் வந்து 3 basic colors, அதாவது ரெட், ப்ளூ, அப்புறம் எல்லோ. ஸோ ஏன் இதை வந்து நம்ம ப்ரைமரி கலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 3 கலரை வந்து நீங்கள் எந்த கலராலையும் வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. இது வந்து ஆஸ் இஸ் பேஸ் உங்களுக்கு இதுதான். ஸோ இதுலேருந்து தான் மீதி கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ப்ளூவும் எல்லோவும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா க்ரீன் கிடைக்கும், அண்ட் ரெட் அண்ட் ப்ளூ மிக்ஸ் பண்ணிங்கன்னா பர்பிள் கிடைக்கும், அதுக்கப்புறம் எல்லோ அண்ட் ரெட் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கிடைக்குங்கிறது ரொம்ப ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் இதில் வந்து வார்ம் அண்ட் கூல் டோன்ஸ் அப்படின்னு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வார்ம் அப்படின்னா நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். லெமன் எல்லோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரைட்டான கலர், அண்ட் இமீடியட்டாக லிஃப்ட் பண்ணும் நீங்கள் எதை ஏரியாவில் போட்டாலுமே. அண்ட் அதுக்கு கம்பேரிட்டிவாக வார்ம் டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்மியம் எல்லோ மீடியம் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பக்கத்தில் நான் வச்சும் போது உங்களுக்கு தெரியுது இது கூல், இது வார்ம் அப்படின்னு. ஸோ இந்த 2 variations எதனால் முக்கியம் அப்படின்னா, நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணும் போது அந்த டோன் வந்து இது வந்து வார்மாக வச்சுக்கும், இந்த டோன் வந்து கூலாக வச்சுக்கும். ஸோ உங்களோட டைப் ஆஃப் க்ரீன் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க, டைப் ஆஃப் க்ரீனிஷ் ப்ளூ மிக்ஸ் பண்ணுறீங்க, எதை மிக்ஸ் பண்ணாலும் வந்து நீங்கள் அந்த டைப் ஆஃப் எல்லோ யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பேசிக் கலர்ஸை வச்சே நீங்கள் ஆக்சுவலி எனி கலர் மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கலர்ஸ்லாம் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கூல் டோன்ஸ். மெயினாக ஆஸ் யூஷுவல் நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே பேசினேன் இந்த லெமன் எல்லோ அப்படிங்கிற கலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கார்லெட் லேக். இது வந்து ஒரு ஸ்லைட்லி ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஆரஞ்ச் கைண்ட் ஆஃப் லைட் ரெட் ஷேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் அதை தவிர்த்து வந்து மோஸ்ட் பீப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டாலோ ப்ளூ தான் கரெக்டான ஒரு ப்ரைமரி கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய ஃபாரின் பிராண்ட்ஸில் டாலோ ப்ளூ வரும், பட் நம்ம இந்தியன் பிராண்டில் வந்து டாலோ ப்ளூ அவைலபிள் இல்லை. ஸோ அதுக்கு வந்து ஈக்குவலண்ட் நியர்பை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேம்லின்ல வந்து பர்ஷியன் ப்ளூ இருக்குது. ஸோ நீங்கள் அதை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 வந்து ப்ரைமரிஸ் உங்களுக்கு இருக்குது. நான் ஜென்ரலாக என்ன சொல்வேன்னா, ஒரு க்ரீன் வந்து யூஸ்வலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஜென்ரலாக ஒரு பாப்ஸ் ஆஃப் கலர் எழுதிருக்கோம், எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு இல்லை. ஸோ ஜென்ரலாக வந்து இந்த கலர், ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட லைட் க்ரீன் அப்படிங்கிற ஒரு கலர் வந்து உங்களுக்கு ரெடிமேடாக இல்லாமல் இது வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் மிக்ஸிங் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கலர், ஸோ இது வந்து நியரஸ்ட்டு வந்து ஆக்சுவலி கேம்லின்ல வந்து என்ன இருக்குன்னா க்ரோம் க்ரீன் லைட் அப்படின்றது நியரஸ்ட் ஷேட். ஸோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு. அதை தவிர்த்து கொஞ்சம் நியூட்ரல்ஸ், அதாவது ப்ரௌன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ன்ஸ் ஏனா அப்படிங்கிற ஒரு கலர், இது ரொம்ப முக்கியமான கலர் ஃபார் கலர் மிக்சிங். அண்ட் ஜென்ரலி எனி ஸ்கின் டோன் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா பர்ன்ஸ் ஏனா இல்லாமல் உங்களால் எது டோன்ஸ் மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக தேவை உங்களுக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது டைட்டேனியம் ஒயிட். ஸோ ஜென்ரலாக ஒயிட் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஒயிட் வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து டைட்டேனியம் ஒயிட் அண்ட் ஒன்று வந்து ஜிங்க் ஒயிட். ஸோ டைட்டேனியம் ஒயிட் வந்து பயங்கர இருக்கிறதுலேயே மோஸ்ட் ஒப்பேக் ஒயிட் அப்படின்னா அது டைட்டேனியம் ஒயிட் தான். அண்ட் ஜிங்க் ஒயிட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு லெவல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி இருக்கும், அதனால் வந்து இது ஆல்மோஸ்ட் மிக்சிங் ஒயிட் அப்படின்னு கூட சில இதில் சொல்லுவாங்க. ஸோ மிக்சிங்க்கு வந்து ஆக்சுவலி ஜிங்க் ஒயிட் ரொம்ப நல்லா இருக்கும்.
அண்ட் டைட்டேனியம் வந்து ரொம்ப ஒப்பேக்காக இருக்கிறதுனால ஹைலைட்ஸ் அண்ட் ஒப்பேக்க அப்ளிகேஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது டைட்டேனியம் ஒயிட் தான். இந்த ரெண்டு வைட்டும் இருந்ததுன்னா நீங்கள் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் எனி கலர் கிரே மிக்ஸ் பண்ணுறீங்க இல்லை அந்த மாதிரி எந்த மிக்ஸஸாக இருந்தாலுமே வந்து நியூட்ரல்ஸோட மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா கூட இந்த ரெண்டு ஒயிட் இருந்ததுனாலே எல்லா கலர்ஸுமே நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதை தவிர்த்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, பிளாக் வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது. ஏதாவது ஒரு கலரை டார்க்கன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஷேட் ஆஃப் பிளாக் இருந்தால் தான், கொஞ்சமாக அப்ளை பண்ணோங்கன்னா பிளாக் கண்டிப்பாக தேவை இருக்கும். ஸோ உங்களுக்கு இஷ்டமாக இருக்கிற லேம்ப் பிளாக் ஆர் ஐவரி பிளாக் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார்ம் டோன்ஸ் பற்றி. வார்ம் டோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு டோன் நான் சொல்வேன், எல்லோவில் வந்து கேட்மியம் எல்லோ மீடியம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இது ஒரு நல்ல வார்ம் டோன் எல்லோ. அண்ட் ஐ வுட் சே இந்த அலிசர் அண்ட் கிரிம்சன் வந்து ஒரு நல்ல வார்மான ரெட் அப்படின்னு நான் சொன்னேன், நல்ல டீப்பாக டார்க்காக இருக்கும். அண்ட் அதை தவிர்த்து வந்து ப்ரைமரியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி அல்ட்ராமெரின் சஜஸ்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அது மிக்சிங்க்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ப்ளூ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் கேம்லினில் ஃப்ரெஞ்ச் அல்ட்ராமெரின் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ ஆக்கர் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ப்ரில்லியண்ட்டான கலர், ஏன்னா எல்லா லேண்ட்ஸ்கேப்ஸ்க்கும் அண்ட் எனி ஸ்கின் டோன் மிக்சிங் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எல்லோ வந்து எல்லோ ஆக்கர். நியூட்ரல் கலர்ஸ் லைக் ப்ரௌன், ஏன்னா அந்த கூல் டோன்ஸில் நம்ம பேர்ன்ஸ் ஏன்னா பார்த்தோம், அதே மாதிரி வார்ம் டோன்ஸில் ஒரு வார்ம் ப்ரௌன் ஒன்று வேணும், அதுக்கு வந்து நாங்கள் பேர்ன்ட் அம்பரை வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். அண்ட் அதை தவிர்த்து வந்து ஒரு க்ரீன் இருக்கிறது நல்லது தான், அதில் லைட் க்ரீன் நான் சஜஸ்ட் பண்ண மாதிரி இதில் வந்து சாப் க்ரீன் அப்படிங்கிற ஒரு க்ரீன் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். பர்டிகுலர்லி நீங்கள் லேண்ட்ஸ்கேப்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த க்ரீன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இதை மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஒரு ஒரு தடவையும் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுவீங்க சாப் க்ரீனு, ஏன்னா இட் இஸ் சார்ட் ஆஃப் ஒரு ரொம்ப சிமிலர் கலர் நேச்சரில் நீங்கள் பார்ப்பீங்கிறனால இந்த சாப் க்ரீன் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். 20 டியூப் 30 டியூப் ஆயில் கலர் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை, ஜஸ்ட் இந்த பேசிக் கலர்ஸை வந்து நீங்கள் வாங்கி கலர் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணி அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா கலருமே நீங்கள் மிக்ஸ் பண்ண முடியும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி. ஸோ இட்ஸ் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஐல் சீ யூ சூன். பை.